எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி கூட்டாஞ்சோரில் நம்ம பார்க்க போகிறது ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி சிம்பிளாக செய்ய போகிறோங்கிறது. குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். மல்லி, மிளகாய், பட்டை கிராம்பு ரெண்டு ரெண்டு துண்டு போதும். மிளகு, சீரகம், சோம்பு, தேங்காய் ஒரு ரெண்டு மூணு பல். தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, பூண்டு போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதுதாங்க ஆட்டு தலைக்கறி. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலாலாம் சேர்க்கும் போது. இதில் தனியாக மூளையை வந்து தனியாக நான் வந்து வீடியோ எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன், வறுவல் பண்ணி அதையும் பாருங்கள். அதே போல் செஞ்சு சாப்பிடுங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத நம்ம ஒவ்வொன்றா எப்படி சேர்க்கலாங்கிறதையும் நான் காமிச்சிருக்கேன். இப்போ பாத்திரத்தில் ஆயில் தேவையான அளவு போட்டு பட்டை ரெண்டு, கிராம்பு ரெண்டு போட்டு இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வாஷ் பண்ணி வச்சுருக்க ஆட்டு தலைக்கறியை இப்போ சேர்க்குறோம், நல்லா வதக்கிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓரளவு வதங்கின பிறகு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஃப்ரை ஆகிட்டுருக்கு இல்லைங்களா தலைக்கறி, அதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா வதங்கிட்டோம். லைட்டாக தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்க்காது. நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது எல்லாத்தையும் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கரைச்சி உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ கூட்டி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ உப்பு கரெல்லாம் நல்லா பார்த்துட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ குழம்பு வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சு கொத்தமல்லி தழை தூவிக்குவேன். இதை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.